தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கடல் மீது நடந்ததை போன்று ஆசைப்பட்டு தானும் நடக்க ஆசைப்பட்ட பேதுருவுக்கும் அத்தகைய ஆற்றலை கடவுள் வழங்குகின்றார். தன்னுடைய விசுவாச குறைவினால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் இழக்கின்ற பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற ஜபத்தை ஏற்று இயேசு அவரை கரம் பிடித்து தூக்குகின்றார், காப்பாற்றுகின்றார். இயேசு நமக்கும் அத்தகைய அருளை வழங்கியிருக்கின்றார். என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று நமக்கு விசுவாசத்தின் வல்லமை பற்றி எடுத்துக் கூறுகிறார். கடுகளவுக்கு அளவுள்ள விசுவாசமே மிகப்பெரிய ஆற்றலை கொண்டதாக இருக்கிறது. ஆக கடவுள் நமக்கு எவ்வளவு பெரிய விசுவாச வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வோம். அந்த கடுகளவு விசுவாசத்தை கூட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத சூழலை இறைவன் அகற்ற வேண்டும் என்று நாம் திருப்பலியிலே கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்றுமான வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் அம்மீது இரக்கமே இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிற நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 28 அதிகாரம் 1-17 முடிய உள்ள இறைவசனங்கள். யூதாவின் அரசனான சிதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4வது ஆண்டு 5வது மாதத்தில் அசூரின் மகனும் கிபியோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்னேசர் இவ்விடத்தில் நின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூத மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமென், ஆண்டவர் அவரை செய்வாராக, நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கு முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர் துன்பம் கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை
அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தார். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தால் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றார். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடமிட்டு அகன்றார். இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை, அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உம் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்கி விடாதேயும், ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி, ஆண்டவரே எனக்கும் விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுரையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ள மாசுத்ததாய் இருப்பதாக, அதனால் நான் வெட்கமுறேன். பல்லவி, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர், நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீதாமை எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையோ எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 14ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 22 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிட வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர்
கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவுடருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அவர் அஞ்சி மூழ்கும் போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுக்கரைக்கு சென்று கெனசரத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கவனம் எங்கிருக்கிறதோ அது சிறப்பான அடையாளம் பெறுகிறது. நம்முடைய கவனம் எவ்வளவு தரம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அல்லது எவ்வளவு குறைவான தரம் முடிந்ததாக இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு பலனையும் வீழ்ச்சியையும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து செய்ய வேண்டும். அதனால்தான் இயேசு ஒரு அருமையான ஒரு விதியை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அது வெற்றிக்காக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்வது போல எல்லாரும் மீதும் எல்லா செயல்களின் மீதும் கவனம் செலுத்து என்று சொல்கிறார். முழுமையாக இருக்க வேண்டும். அரைகுறையான ஒரு முயற்சி முழு வெற்றியும் பலனையும் கொடுப்பது இல்லை. அதுபோல ஒரு இயற்கை, ஒரு விதை முழு ஆற்றலோடு அது வளர்கிறது. தனக்கு இருக்கிற எல்லா சக்தியும் எந்த அறிவும் சிந்திக்க திறனே இல்லாத அணிச்ச செயலாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இயற்கை விதியின்படி, இயற்கை ஆற்றலின்படி அந்த விதை வளர்ந்து பெரும் மரமாகிறது. அது ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட தன்னுடைய கவனத்தை வேறு விதமாக திருப்புவதில்லை. அது முழுமையாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தனக்கு முன்னால் பாறை இருந்தாலும் சரி, மரம் இருந்தாலும் சரி, எது தடைகள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விலக்கி உடைத்து அது வளர்கிறது. முழு ஆற்றலையும் அது பயன்படுத்திக் கொள்கிறது. அது போல இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற இந்த விஷயத்தை கொண்டு நாம் நம்முடைய முயற்சிகளில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இயேசு சீடர்களை அனுப்புகிறார், படகேறி அக்கறைக்கு செல்ல அனுப்புகிறார், வற்புறுத்துகிறார். இவர் தனியாக இறைவனுடைய வேண்டுவதற்காக போகிறார். இறை ஆற்றலை பெற்றுக் கொள்கிறார். ஜபத்தினால் இறை ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறார், புதுப்பித்துக் கொள்கிறார். இறை வல்லமை அவர் நிரப்பப்படுகிறார். நான்காம் காவல் வேளையிலே சாமகத்திலே அவர் கடல் மீது சீடர் நோக்கி வருகிறார். பெரும் காற்று அடிக்கிறார். எல்லாரும் ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். இதுவரைக்கும் அப்படி யாரும் கடல் மீது நடந்ததாக இல்லை. கடலிலேயே மீன் பிடிக்கிறவர்கள், கடலிலே படகு மட்டும்தான் அங்கே மிதக்கும், வேறு எதுவும் மிதக்காது. வலை வீசினாலும் கூட தண்ணிக்குள்ளே தான் போகும். கடல் மீது யாராலும் இதுவரைக்கும் நடந்ததில்லை, அவர்கள் பார்த்ததில்லை. ஆனால் இயேசு முதல் முறையாக நடக்கிறதை பார்த்தவுடனே அது இயேசுவாக பார்க்காமல் பேயாக பார்க்கிறார்கள். பொதுவாகவே மனிதன் தன்னை பயமுறுத்துகிறதை பார்த்து பயந்து அதை கடவுளாக மதிக்கிறார். பெரும்பாலும் பாருங்க, ஒரு தப்பான நிகழ்ச்சி நடக்கிறது, ஒரு கொடுமையான அநீதி நிகழ்ச்சி நடக்கிறது என்றால்
எல்லோரும் பயந்து ஒதுங்கி விடுவார்கள். எதற்கு நமக்கு பிரச்சனை? நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்று எந்த ஒரு அநீதியையும் தட்டி கேட்பதற்கோ எந்த ஒரு அநியாயத்தையுமோ ஒரு கொடுமையை பார்த்து தடுக்கவோ யாரும் முன் வருவதில்லை. பயந்து கொண்டு அவர்கள் ஓடிவிடுவார்கள், விலகி நிற்பார்கள். இயேசு சிலுவையில கொல்லப்பட்ட பொழுது கூட அதே உணர்வு தான் அந்த மக்களுக்கு வந்தது. எதற்கு நமக்கு பிரச்சனை? தலைமை குருக்களை பகித்துக் கொள்ளக்கூடாது என்று வாய்மூடி இருந்தார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று சக மனிதர்கள் அத்தனை பேர் கத்துகிற பொழுது இவர்களும் அவனை சிலுவையில் அறையும் என்று தாங்கள் என்ன செய்கிறார் என்று தெரியாமலே செய்கிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று கடவுளிடம் சொல்லுகிறார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆக தாங்கள் செய்வது என்னவென்று அறிந்து செய்தால் அது பலன் கிடைக்கும். அன்புக்கினியவர்களே, நல்லது செய்கிறவங்களை விட தீமை செய்கிறவங்களுக்கு தான் பயங்கர கவனம் இருக்கும். யாராவது பார்க்கிறாங்களா, யாராவது இருக்கிறாங்களா, இது சரியான நேரமா, செய்யலாமா போகலாமா அப்படின்னு திட்டமிட்டு செய்வாங்க. ஒரு கெட்ட காரியத்தை இவ்வளவு தெளிவாக திட்டமிட்டு ஒருத்தவங்க செய்யறாங்க, அதனால் அவர்களுக்கு அழிவும் அவமானம் தான் மிச்சம், பாவம் தான் மிஞ்சம். ஆனா நல்ல காரியத்தை செய்கிறவர்கள் நாம் அப்படி யோசிப்பது இல்லை. என்னைக்காவது டைம் கிடைச்சா ஜபம் பண்ணுவோம், எப்பயாவது பிரச்சனை வந்தா ஜபம் பண்ணுவோம், ஏதாவது பூசிக்கு போனா சரி டைம் பாஸுக்காவது போகலாம் என்று போவாங்க. கடவுள் சொல்லுகிற இதனால் யாருக்கு என்ன பலன்? கவனம் உனக்கு எங்க இருக்கிறது? ஜபம் செய்ய உட்கார்ந்தால், பூசையில உட்கார்ந்திருந்தால் நம்முடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கிறது நான் பார்க்கணும், நமக்கு தான் தெரியும். பொதுவா சொல்லுவாங்க, நீ பிரசங்கம் வைக்கும் போது எல்லாரும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க கேட்டுட்டு இருக்கான்னு நீ நம்பாத. பார்வை வேணா உன் மேல இருக்கலாம், ஆனா நான் உங்களுடைய எண்ணங்கள்லாம் வேறு விதமாக இருக்கும். பொதுவாகவே மறையுறை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் கேட்க ஆசைப்படுகிற என்ன தெரியுமா, அவங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நம்ம சொன்னா தான் அவங்க கேட்பாங்க. ஒருத்தர் நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும், நம்ம பிரசங்கத்தை நகைச்சுவை சொன்னோம்னு வச்சுங்களேன், சந்தோஷமா கவனிப்பாங்க. நீங்க பிரசங்கத்தை பாருங்க, பிரசங்கம் சொல்லிட்டு பேசாம உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஒரு கதை சொல்லுகிறேன், அன்புமிக்க சகோதர சகோதரி, ஒரு நாள் ஒரு கிராமத்திலே அப்படின்னா எல்லாரும் அலர்ட்டா அப்படியே உட்கார்ந்து கவனமா கேட்பாங்க. கதை முடிஞ்ச உடனே ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னா மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடுவாங்க. தங்கவேலு சொன்ன மாதிரி, பூரி சொல்ற மாதிரி, தெரியுமா அது எனக்கு தெரியுமே, இது எனக்கு தெரியுமே, அடுத்து அது எனக்கு தெரியாது, இது அது எனக்கு தெரியுமே அப்படின்ன மாதிரிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பாங்க. அப்பப்ப கண்ணு முடிச்சு விட்டு பாத்துக்கிறது, கண்ணு முடிக்கிறது, கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை. நாம் விடுதலை பெறாதவாறு நாம் இப்படியா நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இயேசு கடல் மீது நடந்து வருகிற பார்த்து ராயப்பருவோடு மத்தவங்களை எல்லாம் பாக்குறாங்க. ராயப்பர் பாக்குறாரு, மத்த யாருக்குமே வராத ஒரு ஆர்வம் ராயப்பர் மட்டும் தான் வருது. நானும் நடந்து ஓட்டுங்களா அப்படி கேட்கிற, நானும் நடந்து ஓட்டுங்களா கடல் மீது வா அப்படிங்கிற. தண்ணியில் நீ கால் வைக்கிறாரு, அதே கடல்ல எவ்வளவோ நாள் மீன் பிடிக்க போயிருக்கிறாரு, தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்கணும் கீழே போயிருக்கிறாரு, தண்ணிக்குள்ள விழுந்திருக்கிறாரு, நீச்சல் அடிச்சிருக்கிறாரு, ஒரு நாள் கூட தண்ணி மேல அவர் நிக்க முடியல. இன்னைக்கு இயேசு சொன்ன உடனே காலத்துக்கு எடுத்து வைக்கிறார், தைரியமா எடுத்து வைக்கிறார். இதுவரைக்கும் அது அனுபவமே கிடையாது, அவர்தான் நானும் செய்வேன் அப்படிங்கிற ஆர்வம் பாருங்க. அதுதான் இயேசு செய்த அற்புதங்களையோ நானும் என்னால் செய்ய முடியும் என்று நாம நினைப்பதில்லை, எல்லாம் கடவுள் தான் செய்வார். அவர் இயேசுன்னு சொல்ல, அட உன்னாலும் செய்ய முடியும், என்ன விட பெருச காரியங்களை உன்னால் செய்ய முடியும்னு சொல்ற. வேற எந்த மதத்துல இப்படி சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க? இயேசு மட்டும்தான் தம்முடைய பக்தர்கள் தம்முடைய சீடர்களை பார்த்து, என்னை விட நீ பெரிய காரியங்கள் செய்விப்ப, நான் செய்யாட்டி கூட பரவாயில்ல நீ செய், நான் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிறார். எந்த சாமி சொல்லும்? உலகத்திற்கு எந்த மதத்திலையும் பாருங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கடவுள் எந்த அவங்க கடவுள் யாராவது கொடுத்துருக்கிறாங்களா? இல்ல, கடவுள் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய இந்து மத சகோதர சகோதரி பாத்தீங்கன்னா தீவிரமான பக்தர்களா இருப்பாங்க, பயங்கர வெறி பிடிச்ச பக்தர்களா, கடவுளுக்கா எதையும் செய்ய துணிஞ்சு நிற்பாங்க. பாருங்க நம்ம மக்கள் பெரிய ஈட்டிய வாழை வேலை குத்திக்குவாங்க,
15 அடி 15 அடி இதுல குத்தி குத்தி நீட்டி பிடிச்சு தூக்கி போவாங்க. ரெண்டு ஆள் பிடிச்சிட்டு போவாங்க, இவரே பிடிச்சிட்டு போவாங்க, இப்படி பிடிச்சிட்டு போவாரு, தூக்கி போவாங்க. நீங்க நீங்க இந்த முருக பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா முருகன் மேல கால எல்லாம் கொக்கி மாதிரி தோல்ல கொக்கி மாட்டி மேல கட்டி தூக்கி இழுத்துட்டு போவாங்க. ஒரு பெரிய லாரியில அப்படி கட்டி தூக்கிட்டு போவாங்க. நீ நல்லா கீழே இருந்து பாத்தீங்கன்னா சிலுவையில ஒரு ஆள் தொங்குற மாதிரிதான் தெரியும். சிலுவை மாதிரிதான் இருக்கும். அது ஏசி இப்படி தொங்கினாரு, இவங்க இப்படி தலைகளா அப்படி தொங்கிட்டு போவாங்க. என்ன அந்த மரக்கட்டையில இருந்து கயிறு தொங்கும், அந்த இரும்பு சங்கிலி தொங்கி கீழே கொக்கியில அந்த தோல்ல எல்லாம் கொக்கி தூக்கிட்டு போவாங்க. நீங்க அவங்க அப்படி தொங்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்து போட்டோ எடுத்து பாருங்க, சிலுவையில அவங்க தொங்குற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு என்னமோ அதை இயேசுவை பார்த்துதான் ராயப்பர் சொன்னால என்னை சிலுவையில அடிச்சு கொண்டு போடுறீங்களா, கொண்டு போடுங்க. ஆனா இயேசுவை போல நேரம் வச்சு கொண்டு அதையும் தலைகீழா என்னை சிலுவையில் அறிந்து கொண்டு போடுங்கன்னு சொன்னார்ல, அது போல இவர்களும் தொங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, வெறுப்புல நடப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ உனக்காகவே நான் சிலுவையில மறுத்து விட்டேன், நீ அதுக்கு தேவையில்லை என்றுதான் சொல்லுகிறார். உனக்கு அது தேவையில்லைப்பா, உனக்காகவும் பாவத்துக்காக நான் பரிகாரம் செய்து விட்டேன், கவலைப்படாதே என்று சொல்கிறார். அது நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை. அதனால்தான் என்னவோ நாம் கஷ்டப்படாம நம்ம ஆண் கடவுளை கும்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இனி நிறைய இந்து சகோதரர்கள் எல்லாம் என்கிட்ட வந்து ஞானஸ்தானம் கேட்பாங்க, நான் மதம் மாறுறேன் எனக்கு கேட்பாங்க. நான் சொன்ன டிவியை பார்த்துட்டு ஆர்வ கோளாறுல வர்றீங்களா? கிறிஸ்துவம் கத்தோலிக் திருச்சி போய் டப்புன்னு உடனே யாரையும் மதம் மாத்தாது, மதம் மாத்த நோக்கம் இல்ல. நீங்க வர்றதா உங்க புரியும், நீங்க விரும்பி வர்றதா இருந்தா நீ நோட்டரி பப்ளிக்கிட்ட போய் நீங்க ஒரு அடையாள அத்தாச்சு எழுதி கொண்டு கொடுங்க. உங்க விருப்பம், சுய விருப்பத்தை அங்க அரசாங்கத்துக்கு முன்னால் அறிக்கையிட்டு நான் இந்த மதத்துக்கு போகிறேன், நான் தான் விருப்பப்பட்டு வருகிறேன், யாருடைய வற்புறுத்தலோ பணத்துக்காகவோ பயமுறுத்தலாலோ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் முடிவெடுத்து சுய புத்தியோடு அங்க எழுதி கொண்டு அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுத்துட்டு நீங்க வாங்க. பிறகு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் உங்களை சோதித்து பார்ப்போம். நீங்கள் உண்மையாகவே நல்ல நிலத்தி விதைக்கப்பட்ட விதையான்னு நாங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம் என்று நாம் சொல்லுகிறோம். அன்பிக்கிற சகோதரர்களே, அப்படி மதம் மாறி நம்ம இந்து மதத்திலிருந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு வர்றாங்கன்னு வச்சுங்களேன், கத்தோலிக்க திருச்சபை தான் ஒருத்தர் மதம் மாத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். சோதித்து பார்த்து விருப்பா இருந்தா, உண்மையானவரா இருந்தா தான் நாங்க எடுப்போம், இல்லைன்னா வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா மத்த சபையில பாத்தீங்கன்னா அப்படி வந்த போது மொத ஆளா பிடிச்சு எடுத்து போட்டுறாங்க. சமீபத்துல ஒரு பேச்சு வந்துச்சு என்னன்னா, மறு அந்த சபைக்கெல்லாம் போயிட்டு இருந்தங்க, நாங்க ஒரு 10 பேர் என்னை சேர்த்துட்டு என்னை வச்சுட்டு நிறைய பேர் கூட்டி வர சொன்னாங்க, நானும் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டேன். ஒரு நாள் வாங்க பிக்னிக் போலான்னு கூட்டி போனாங்க, ஒரு நீர்நிலை உள்ள பிக்னிக் கூட்டி போனாங்க. கார் வச்சு பெரிய வண்டி பஸ் அமைச்சு அதுல சாப்பாடு எல்லாம் கொடுத்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. நாங்க சந்தோஷமா போனோம், போயெல்லாம் போயிட்டு அங்க ஒரு ஜபக்கூட்டம் நடத்தினாங்க. ஜபக்கூட்டம் நடத்தினோடனே அங்க தண்ணி இருக்கிற இடத்துல ஆழத்துல கூட்டி கொண்டு போய் எங்களை தண்ணியில முக்கி விட்டாங்க. லைனா வர சொன்னா எது கூப்பிடுறாங்கன்னு தெரியல, எங்க லைனா கூப்பிட்டு ஒரு ஜபம் பண்ணி அப்படி மூக்கு பிடிச்சு தண்ணியில முக்கி விட்டு எழுத்துறாங்க. எதுக்குன்னு கேட்டா ஞானஸ்தானம் கொடுத்த இனிமே நீங்க கிறிஸ்தவன்ட்டாங்க. என்னையா எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீங்க வரல இப்படி பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏமாத்தி ஞானஸ்தானம் கொடுக்குறது. அது அந்த ஞானஸ்தானமும் பலன் இல்லை, பொய் ஞானஸ்தானம். அன்புக்கினியவர்களே, அப்படி வர்றவங்க நமக்கு தேவையில்லை. உண்மையாகவே விருப்பப்பட்டு சத்தியத்து கட்டுப்பட்டு கடைசி வரைக்கும் கிறிஸ்துவாக இருப்பதற்காக சிலுவை தூக்குவதற்கு தயாராக இருக்கிறவர்களை மட்டுமே நாம் கத்தோலிக்க திருச்சபையில ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம். அப்படி நம்ம கத்தோலிக்க திருச்சபையில அப்படி ஏமாத்தி ஞானஸ்தானம் கொடுக்கணும், இன்னும் நம்முடைய பெர்சன்டேஜ் 2.5 இல்ல 5-7 இந்திய மக்கள் தொகையில 7% எல்லாம் போயிருக்கோம். நம்ம அந்த திருட்டுத்தனமான ஞானஸ்தானம் கொடுக்க நம்ம விரும்பவில்லை. கத்தோலிக்க திருச்சபை அன்றிலிருந்து இந்து வரையும் கரெக்டா இருக்கு, இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே அந்த இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் நம்மை விட அவர்கள் மிக உண்மையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இதுதான் நம்முடைய கடவுள், இவர்தான் நம்முடைய இரட்சகர், மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டார். கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, தினமும் கோயிலுக்கு வருவாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, ஆன்மீக காரியத்தில் அவ்வளவு அக்கறையாக இருப்பாங்க. இந்து மதத்துல எவ்வளவு தீவிரமாக இருக்கிறாங்களோ, அளவு குத்துறது நெருப்பில் நடக்கிற அதை விட மிக பன்மடங்கான தீவிரத்தோடு இயேசுவின் சீடர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க ராயப்பர் இயேசு மீது அதே அன்பு கொண்டிருக்கிறார். நான் வர்றேன்ங்கிறாரு, சரி வா என்கிறார். அவர் நடந்து போகிறார். அது வரைக்கும் இயேசுவை பார்த்துட்டு போகிறாரு. திடீர்னு அவருடைய கவனம் சீருகிற அந்த அலைகள் மீது வந்த உடனே தண்ணிக்குள்ள போய்விடும். அவருடைய கவனம் இயேசுவிடமிருந்து எப்பொழுது எடுத்தாரோ நீரின் மீது, இந்த அலைகள் மீது கவனம் வைத்தார். அவர் கீழே போகிறார். உடனே ஆண்டவர் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு மீது இழந்த அவருடைய பார்வையை மீண்டும் ஆண்டவரிடம் வைத்த உடனே அவர் இயேசு கரம் பிடித்து தூக்கி விடுகின்றார். அன்பிக்கின சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு இரும்பினால் நுகத்தடியை நான் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இங்கே எரேமியாவுக்கு கடவுள் சொல்லுகிறார், நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்திருந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். இஸ்ரவேல் மக்கள் அப்படிப்பட்ட தண்டனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள். ஆகவே மர நுகம் உடைத்து விடலாம், ஆனால் கடவுள் செய்கிற நிபந்தனை இரும்பு நுகத்தை போல நிச்சயமாக இருக்கும். அதிலே அவர் கடந்துதான் ஆக வேண்டும், வீட்டுக்கு போய்த்தான் ஆக வேண்டும், அவர்கள் அங்கு அடிமையா இருந்துதான் ஆக வேண்டும் என்கிற நியதியை கடவுள் சுட்டி காண்பிக்கிறார். எரேமியாவுக்கு அனனியாவுக்கு சொல்கிறார், பொய்யான செய்தியை இந்த மக்கள் நம்பும்படி நீ செய்த, கடவுளுக்கு விரோதமான விருப்பத்தை நீ அவர்கள் நம்ப செய்த, ஆகவே நீ இந்த ஆண்டு நீ சாவா என்று சொல்கிறார். அதன்படி அவன் செத்து போனான். மக்களுக்கு பிரியமான சந்தோஷமான அவர்களுக்கு விரும்புகிற செய்தி அவன் கொடுக்கிறான், உங்களை கடவுள் காப்பாற்றுவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக கடவுள் சொல்லாமலே இவனை சொல்லுகிறான். ஏனென்றா அவங்க முன்னாடி இறைவாக்கினார் தன் பிழைப்பை நடத்த வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லுகிறான். நிறைய பேர் பாருங்க, பிரசங்கத்துல மறையுறை வழங்குற பொழுது மக்களுக்கு கஷ்டப்படுத்தாத அவர்களுக்கு இனிமையான சொற்களாலேயே அவர்கள் இறைவாத்தை சொல்வார்கள். ஒரு வார்த்தை கூட அவங்களை கஷ்டப்படுத்தாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களை மயக்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்பாய் அப்படின்னா அதை மட்டுமே சொல்லி எனக்கு காசு மட்டும் கொடுத்துரும், நீ சந்தோஷம் தானே கேட்கிற, நிம்மதி தானே கேட்கிற, நீ ஏன்ட்ட வா, உன நான் பாட்டு பாடி, உனக்கு கைதட்டி, உனக்கு டான்ஸ் ஆட வச்சு, உனக்கு நல்ல செய்தி கொடுத்து முடிச்சுட்டு போகும்போது உனக்கு சாப்பாடு போட்டு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன், உன்னை திட்ட கூட மாட்டேன், நீ வா வந்துட்டு போ, எனக்கு வேண்டியது நீ வந்துட்டு போனா போது எனக்கு கூட்டம் சேர்க்கணும், காசு கொடுத்தா போதும். இப்படி பழக்கப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில சபையில யாராவது ஒரு கடுமையான வார்த்தை பயன்படுத்தி பிரசங்க வச்சுட்டான்னு வச்சுக்கலேன், அந்த மக்கள் உடனே பூசு அந்த திருப்பலி முடிந்த உடனே கூட நின்றுட்டு, நீங்க எப்படி இதை பத்தெல்லாம் பேசலாம், எங்களை எப்படி கஷ்டப்படுத்த ஒரு மாதிரி நீங்க பேசலாம், அறையுற சொல்லலாம், பாவத்து குறித்து நீ ஏன் பேசுற, ஓ வந்தியா செய்தியை சொன்னியா போயிட்டாரு என்று சண்டை போடுகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கிற. அனனியா கடவுளுடைய திட்டத்திற்கு மாறாக இவன் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் உங்களை விடுவிப்பார், எரேமியாவினுடைய நுகத்தை கழுத்திலிருந்து நுகத்தை உடைத்தது போல கடவுள் உங்களை அந்த நுகத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு. எரேமியாவுக்கு சொல்லுகிறார், அவன் மரநுகத்தை தான் உடைத்தான், நான் இரும்பு நுகத்தை செய்திருக்கிறேன் என்று அவனிடம் போய் சொல். அந்த இஸ்ரவேல் மக்கள் கட்டாயம் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும், அவர்கள் அடிமைத்தனத்தில் அனுபவிக்க வேண்டும், நானே அவர்கள் கடவுள், நானே அவர்கள் மீட்பர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக அவர்கள் அங்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே பொய்யான செய்தியை கொடுத்து கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தொடர்ந்து வாழ பொய்யான செய்தி நம்ப வைத்தானா, ஆகவே கடவுள் அவனை அழிக்கின்றார். அன்புக்கினவர்களே, கடவுளிடமிருந்து இயேசுவிடமிருந்து நம்முடைய பார்வை வேறு பக்கம் திருப்பினோம் என்றால் அது பொய்யான வாழ்க்கை.
கடவுள் கஷ்டப்படுத்துகிறார் என்றால் கடவுளுடைய கடவுளோடு நாம் கொண்டிருக்க உறவை பிறகு முறித்துக் கொள்வார்கள். சுலபமாக எனக்கு மீட்பு கிடைக்க வேண்டும், என்னை யாரும் திட்டக்கூடாது என்று. ஆனால் கடவுள் சொல்கிறார், என் பின்னே வருகிறவர் உன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி போனால் தான் கடல் மீது நாம் நடப்போம், அவரை போல நாம் எல்லா அற்புதங்களையும் செய்வோம். ஆண்டவரோடு இருந்தால் மட்டுமே நம்முடைய கவனம் முழுவதும் ஆண்டவர் மீது வைத்து, வாய்ப்பு நடந்தது போல கடல் மீது நடந்தது போல நாமும் ஆண்டவர் மீது முழுமையாக கவனம் வைத்திருப்போம் என்றால் நாம் இயேசுவோடு இருப்போம், நம்முடைய கவனம் இயேசுவிலே இருக்கும், கடல் மீது நடப்போம், மீட்பு பெறுவோம், அவரோடு ஆட்சி புரிவோம். ஆக நம்முடைய கவனம் எங்கிருக்கிறது என்பது மிக முக்கியம். நம் சந்தோஷங்களை அனுபவிப்பது மட்டுமே நம்முடைய விருப்பம் என்று அதற்கான வழிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் கடவுள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவார். நமக்கு முன்னால் கடலும் மூழ்குகின்ற சூழ்நிலைகளும் தான் இருக்கும். ஆண்டவர் மீது நம் கவனத்தை வைப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லா எதிர்ப்புகளிலிருந்தும் அலைகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய கவனம் அவரோடு கூட இருக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். அது சைமல்டேனியஸ். நாம் வாய் திறந்து அம்மா என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வார்த்தையும் அதனுடைய ஒலியும் ஒரு நேரமாக ஒரே நேரத்தில் நடப்பது போல நாம் ஆண்டவர் மீது கவனம் அவர் மீது வைத்தால் அவருடைய கவனம் நம் மீது வரும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கு அழைக்கப்படும். இயேசு மீது அளவில்லாத அன்பு கொண்டதனால்தான் ராயப்பருக்கு அவருக்கு பின்பாக திருச்சபை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரியாது என்று அவரை மறுதளித்த பிறகும் கூட கடவுள் அவரை மீண்டுமாக இழுத்து அவருடைய அன்பிற்காக அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அதுபோல நாம் பாவம் செய்வதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். பலவீனத்தினால் நாம் தவறு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தட்டி கொடுத்து, நம்மை தூசி தட்டி மீண்டுமாக நம்மை காப்பாற்றுகிறார். வாய்ப்பர் கடலுக்குள்ளே போன பொழுது அவர் மீண்டுமாக ஆண்டவரையே காப்பாற்றும் என்று அவரிடம்தான் கதறுகிறார். தம்முடைய சீடர்கள் போல ஐயோ எல்லாரும் காப்பாத்துங்கன்னு சொல்லல, இயேசுவிடம் தான் அவர் கதறுகிறார். அது போல நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மீதே நம்முடைய கவனத்தை வைத்து அவரையே பற்றி கொண்டு வாழ்வோம். பல சமயம் இந்த கடல் அந்த நிலைகள் எல்லாம் பலவீனத்தெல்லாம் நம்பிக்கையின்மையினால் நாம் கடலுக்குள்ளே மூழ்குவோம். அப்பொழுதும் கூட கடவுளை நாம் பற்றி அவர் மீது கவனத்தை வைப்போம் என்றால் ஆண்டவரிடம் கேட்டால் அவர் நம்மை காப்பார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கேட்டவுடனே கடவுள் ஓடோடி வந்து அவர் கரம் பிடித்து தூக்குறது போல என்னாலும் அவர் நம்மை இரட்சகராக இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இறைவா, பேதுருவை போல நாங்களும் உம்முடைய ஆளுமையை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய அற்புதங்களினால் நாங்கள் புது வாழ்வு அடைந்து நாங்களும் புது வாழ்வினாலே புது அற்புதங்களை செய்து உம்முடைய சாட்சிகளாக சீடர்களாக வாழ்ந்துட எல்லோருக்கும் பலன் கொடுக்க அருள் தாரும். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீ வாழ்த்து பெறுகிறாக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீ வாழ்த்து பெறுகிறாக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் காணிகைகளை கனிவுடன் புனிதப்படுத்திய உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உன் பிள்ளைகளை உம் துருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மெய்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீப்பழிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் தருமும் நின்று முக்கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் போது துரு அவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் துரு தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா துரு நிலையினதாகிய அனைவருடன் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தொழிலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருக்கும். கண்களை முடியிருந்த அனைவருக்கா ஜெயிப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, அப்படி திருத்தூதர்கள், இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலி அப்படி சலைத்து மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக.
நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரன்புக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் துருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் முத்துரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்துருவலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்கிறாக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்திருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிற சுவழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்கிடமிருந்து இறைச்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய் ஆவியார் பெயராலே பிரைசுலாத், ஹலேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே